Hi friends, welcome to atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட kitchen organizing videos தான் friends பார்க்க போறோம். என்னோட kitchen ல நான் shelf லாம் வந்து எப்படி organize பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு ஒரு part 1 கூட நீங்க வெச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் friends. இதல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய யூஸ்புல்லான டிப்ஸ் கிடைக்கலாம். நான் நிறைய பேர் வந்து கேட்பீங்க மிக்சி கிரைண்டர்லாம் வந்து எங்க வச்சிருப்பீங்க. நான் இப்ப காமிக்கிற இடத்துல தான் நான் இதெல்லாம் வந்து place பண்ணிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளோஸ்டு கபோர்டு இருக்குல்ல, இந்த கபோர்டில் தான் வந்து நான் எல்லா திங்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்பொழுதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைட் டோர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே வந்து ஒரு இந்த சைட் வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃபில். அதனால் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி ஆஃபாக தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேல் ஷெல்ஃபில் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ் வியர்ஸ் எல்லாமே நான் அங்கே தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பேக் பண்ணுறது வந்து அந்த ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து என்னோடய பேக்கிங் ஐட்டம். நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து பேக் பண்ணுவேன் வீட்டில். என்கிட்ட வந்து ஓவன் அதெல்லாம் இல்லை. நான் வந்து கேக்லாம் வந்து பேக் பண்ணுறதுனா நான் வந்து குக்கரில் வச்சு தான் பேக் பண்ணுவேன். ஸோ வந்து அங்கே அந்த ப்ளூ கலர் ட்ரேயில் அதோட எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ட்ரே இருக்குல்ல க்ளோஸ் பண்ண மாதிரி, இதில் வந்து நான் சின்ன சின்ன கப்ஸ்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இது பாருங்க, இது ரெண்டுத்துலேயும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கிச்சன் டவல் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த கிச்சன் டவல் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்கேன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுற எல்லா கட்டரும் வந்து இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மிக்ஸியில் வந்து நிறைய பிளேட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அண்டு இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லலாம் வாங்கியிருப்போம் வெஜிடபிள் கட்டர்னு. ஸோ இது நான் ஏதாவது கெஸ்ட்டு நிறைய வந்தாங்கன்னா நிறைய குக் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து 3 லிட்டர், ஒன்று 5 லிட்டர். இது ரெண்டுமே வந்து நான் வாங்கி பிரஸ்டீஜ் பிராண்டு தான். இது வாங்கி எப்படியும் ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மில்டனில் வந்து நான் 2 ஹாட் பேக் வச்சுருக்கேன். இது வந்து 1 லிட்டர் ஹாட் பேக்கும், இது வந்து 4 லிட்டர் ஹாட் பேக்கு, இல்லை 4.5 லிட்டர் ஹாட் பேக். இது வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சின்ன சொன்ன வாங்கலான்னு இருக்கேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லி யூஸ்க்கு. நம்ம ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் ஒரு 7 to 8 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ அதனால் இதை நான் மேலே எடுத்து வச்சுட்டு சின்ன சொன்ன வாங்கணும்னு இருக்கேன். அது வாங்கினேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிரைண்டர் வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் இது இங்கேயே வைக்கலான்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து இது தனியாக இது தனியாக வைக்கிறதுனால இது ஷெல்ஃபில் வச்சுருக்கேன்ல, வெளியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஷெல்ஃப்குள்ளே வச்சுருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நம்ம ஒன்றா வச்சுருந்தா. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இதை எடுத்து வைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கல்லெல்லாம் கூட நான் இங்கேயே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கிற எல்லா பேஸ்கெட்டும் அப்புறம் பேசன்லாம் நான் இந்த இடத்துல அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்னோடய இட்லி பேன் வந்து இங்கே வச்சுருக்கேன், இட்லி சட்டி. இதில் வந்து இது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சுருக்கேன். இதில் எனக்கு 3 பிளேட் இட்லி பிளேட்டும் 1 ஸ்டீமரும் 1 மினி இட்லி பிளேட்டும் வந்தது. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இட்லி துணியை யூஸ் பண்ணி தான் நான் இட்லி ஊற்றுவேன். ஸோ அந்த துணியும் நான் இங்கேயே வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி. மிக்ஸி வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கு தான் வாங்கினேன். ஸோ இதையும் வாங்கி நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் கிட்ட இருக்கும், 3 to 4 இயர்ஸ் இது வந்து புதுசில் வாங்கினது. ஸோ என்னோடய மிக்ஸி ஜார்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஜூஸர் மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து அதை மேலே எடுத்து வச்சுட்டேன் இங்கே வேண்டாம் இடஞ்செல்லாம் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த ஜாருங்க மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். இதோட எக்ஸ்ட்ரா பிளேடுங்கள்லாம் தான் வந்து நான் இந்த இதில் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ அதனால் அங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து மாவு பிசையறதுக்கு மட்டும்தான் நான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாம் மேலே வச்சுட்டேன். இந்த இடம் வந்து நான் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், மிக்ஸிக்கும் கிரைண்டருக்கும். ஏன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்தாலும் இந்த கிளாத்னால அது ரெண்டு நல்லா ட்ரை ஆகிடும். மற்ற சாமானெல்லாம் நம்ம வந்து நல்லாவே ட்ரை பண்ணி தான் வைப்போம். ஸோ அதனால தான் இங்கெல்லாம் வந்து பேப்பர் போட்டிருப்பேன். இங்கே மட்டும் இந்த வேஸ்ட்டு துணிங்கள்லாம் ஏதாவது இருக்குல்ல, அதையே வந்து நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன்.
ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாம இப்போ நம்ம மிக்சி எல்லாம் வாஷ் பண்ணும்போது அடிக்குள்ள வந்து தண்ணி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து படிஞ்சிரும். அதே மாதிரி வெளியில எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம், அந்த தண்ணி எல்லாம் கூட இங்கேயே வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிடும், துணி இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கபோர்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது. திரும்பி நான் ஏதாவது ரீ அரேஞ்ச் பண்ணனா அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.